ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் உங்களோட ஓட்டர் ஐடி அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் என்விஎஸ்பி அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணவுடனே லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர் இல்லை உங்களோட இமெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் செலக்ட் பண்ணவுடனே உங்களோட மொபைல் நம்பர் இபிஐசி நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட ஓட்டர் ஐடியில் அந்த இபிஐசி நம்பர் இருக்கும், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு லாகின் பேஜ் போங்க. உங்களோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு லாகின் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜில் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இபிஐசி நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இபிஐசி நம்பர் வந்து மேண்டேட்ரி. ஸோ இபிஐசிஎம் நம்பர் எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட ஓட்டர் ஐடியில் டிஎஃப்டி அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் தான் இபிஐசி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் பெண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ஆர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கும். நான் செல்ஃப் செலக்ட் பண்ணுறேன். என்னோடய டீட்டெயில்ஸ் தான் நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜ் வந்து மாற்றிக்கோங்க, இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், பார்லிமெண்ட்ரி டீட்டெயில்ஸ் எங்கே அப்படின்றத கேட்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனை மாற்ற போகிறீங்க அப்படின்றது கேட்குறாங்க. நேம், ஃபோட்டோகிராஃபர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலேஷன்ஷிப், ஜெண்டர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அட்ரஸ். ஸோ அட்ரஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஹைட் ஆகும். ஸோ உங்களோட அட்ரஸ் அப்டேட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகும். அதுக்கான ஸ்பெல்லிங் ஆப்ஷனுமே அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஸ்பெல்லிங்கை செட் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எதனா ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், ரேஷன் கார்டு, இன்கம் டேக்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பில், டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டோட ப்ரூஃபாக இதில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், பிளேஸ் அண்ட் கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஓவர். ஸோ சப்மிட் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி, அதை ட்ராக் ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதில் ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை அவங்களே ஆன்லைன்லே பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.